அமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அம்மாவின் பிள்ளையாக, அம்மாவின் தொண்டனாக, அம்மாவின் மாணவனாக நம்மை வழிநடத்த, தமிழகத்தை வழிநடத்த இன்றைக்கு தமிழகம் அமைதி பூங்காவாக வளர்ச்சி நோக்கி இங்கே அண்ணன் டி வி ராஜன் செல்லப்பா அவர்கள் சொன்னார்களே, உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்றைய தமிழகத்திலே நடத்தியதோடு மட்டுமல்லாமல் நானே முதலீட்டாளர்களை தேடி வருகிறேன் என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு சென்று அங்கே முதலீடு எப்படி ஏற்பாடு செய்வார்கள், அதை எப்படி வெற்றி. அன்றைக்கு தம்பி மாணிக்கம் நம்முடைய சோழமந்தான் எம்எல்ஏ இடத்திலே ஒரு பந்தலை போட்டு மிக அருமையான ஒரு சைக்கிள் நிகழ்ச்சியை அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் நம்முடைய இருக்கிற அத்தனை தலைவர்கள் கொண்டு சென்று அந்த சைக்கிள் பணி நடத்தினார்கள். உதயகுமார் பார்த்து ஓட வேண்டிய சூழ்நிலை அமைச்சு எப்ப பார்த்தாலும் சைக்கிள் கூப்பிடுவாரு, எப்ப பார்த்தாலும் நடக்க கூப்பிடுவாரு, ஆளப்படுகிற சாமியிலே எல்லாரும் ஓடுகிற சூழ்நிலையில் அன்றைக்கு 10,000-20,000 சைக்கிள் வைத்து அவர் எந்த எங்கே பண்ண வாங்கினாரு, யாருக்கா கடன் வாங்கினாரு, எப்படி வாங்கினாரு தெரியாது. ஆனா அவள நிகழ்ச்சிகளையும் அருமையாக இந்த கட்சிக்கு ஒரு மரியாதையை உண்டாக்கினார் தம்பி உதயகுமார் அவர்கள். இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தம்பி மணிகண்ணன் அந்த இடத்திலிருந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகுகிறார், அவர் எடுக்கப்படுகிறார். அடுத்த சூழ்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு மனிதனை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஐடி அமைச்சராக ஐடி அமைச்சராக அடுத்தவர் அமெரிக்காவுக்கு போறார். அவர் கூட அங்கிருந்து வர்றார், அவர் நேற்று முத்தாள பார்த்தா சேலத்துக்கு போறார். முதலமைச்சரோட வருவாய்த்துறை அமைச்சர் அவர் கொடுக்கிறார். அவர் பார்த்தா உலகத்தமிழ் முதலீட்டாளர் மாநாட்டில் அங்கே கலந்துக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு சிறப்பு ஒரு மனிதனுக்கு வருகிறது சொன்னால் இது இறைவனுடைய அமைப்பு, இறைவன் கொடுக்கிற கொடை சாதாரண விஷயமா இல்ல. என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், இது யாராலும் கொடுக்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னை இப்படி ஆக்கப்படுவார். இது தெய்வத்துடைய விதி, ஒவ்வொரு வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. அதை சரியாக செய்யும் பொழுது, தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யும் பொழுது, கடமையை உணர்ந்து உழைக்கின்ற பொழுது வெற்றி அவரை தேடி வருகிறது. உழைப்பு உழைப்பு அவருடைய மருவமும் தம்பி உதயகுமார் அதுதான் இன்றைக்கு அவர் வருவாய்த்துறை சொன்னாங்க. தம்பி ராஜா கூட சொன்னார், நான் தான் அவருக்கு ஏற்பட்டார், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் எதோ திண்டுக்கலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தாங்க பார்த்தா வந்த பிறகு அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய உழைப்பு தெய்வத்தினுடைய அணுகிறது எப்போ யாராவது என்ன கடவுள் எழுதி வைத்தது அந்த விதிப்படி ஒரு பதவி வரும்போது பணியை வர வேண்டும், அது நிறைய தம்பிக்கிட்ட அந்த பணியை வரும்போது உயர்வு வரும். அதுதான் நீங்களா அவருக்கு உயர்வா சொன்னதுக்கு கட்டுப்பட்டு அன்பாக அந்த இயக்கம் இருக்க வேண்டும் வகையிலே இந்த விழா மிக அருமையாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப சின்ன பிள்ளை 40-50 வயசு தான் இருக்கு நினைக்கிறேன், அவ்வளவுதான் இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கைக்கு ஒரு 50 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள எத்தனை பேரை பத்தினா உயர்த்துறாரு தெரியல. வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த கட்சிகளும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். இந்த நேரத்திலேதான் நமக்கு இந்த ஆட்சிக்கு வெற்றி சேர்க்கிற வகையிலே மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் அருமையான ஒரு திட்டத்தை அங்கே சைனாவுடைய பிரதமரை அதிபரை வரவழைத்து இங்கே மகாபலிபுரத்தில் நடத்தினார்கள். ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தார்கள் செய்திகளை சொன்னார்கள். ஒரே ஒரு செய்தி, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தை விட சட்டம் ஒழுங்கு மிக சரியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் அதை சிறப்பாக செய்கிறார்கள். இது அவருடைய உயிருக்கும் ஆபத்தில்லை. அருமையாக அதிபர்களின் குற்றமையும் வரவேற்று உபசரிப்பாளர்கள் இடத்திலேதான் மரியாதைக்குரிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தில் செயலாளர் அண்ணன் கிள்ளி ராஜேஸ்வரப்ப அவர்கள், தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அலமையின் சசர் சரவண் அவர்கள், முசலம்பட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் நீர்மதி அவர்கள், சோழமந்தான் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் அவர்கள், அண்ணன் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வெற்றியை அணிநேரத்தையும் மாற்றத்தை தமிழகத்திலே லட்சியத்தை அம்மா பேரவை உறுதியளித்து நம்முடைய வெற்றி பெயருக்கு திறந்ததற்காக நம்முடைய மாநில அமைச்சர்கள் மக்கள் சட்டப்பேரவைகள் வெற்றி ஜோதியை துறந்து வைக்கிறார்கள்.
அடியார் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நல்லாசியோடு நம்முடைய வருவாய் பேரிடர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயகுமார் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் மனுக்களாக கொடுத்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அவர்களுக்கெல்லாம் அங்கே அரசின் மூலம் கொடுக்கப்படுகிற நல்ல உபகரணங்கள் மற்ற செய்திகளை அவர்கள் கொடுப்பதற்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் நடைபயணமாக மாற்றுவதற்கு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையிலே பேரவை சார்பிலே இங்கே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி 17 வரை 10 தொகுதிகளுக்கும் சென்று ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உபகரணங்கள் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் பட்டா வழங்குதல் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அத்தனை பிரச்சனை தீர்ப்பதற்குரிய முயற்சி நடைபெற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வேற என்ன உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு உள்ளாட்சித்துறையில் 100 அனைத்து இந்திய அதிமுக கழகம் அதன் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி பெறும் என்பதை விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி திருமாவளம் உட்பட அனைத்து கட்சித் தலைவர்களும் மேல அளவில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து நன்னடத்தை விதியின் கீழ் வந்து தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. இதெல்லாம் தனியாக கேளுங்க, அரசியலை பற்றி கேளுங்க. திமுக ஸ்டாலின் வந்து சர்வாதிகாரி அவர் ஜனநாயகவாதி எப்போதுமே இருந்ததில்லை, எப்போதுமே சர்வாதிகாரி தான் அவர். சர்வாதிகாரினால்தான் இருக்கிற பதவியெல்லாம் அன்பழகன் சாகரத்துக்குள்ள குடிக்கிட்டாரு, அதுவே பெரிய சர்வாதிகாரம் தான் சார். இந்த பதவியினுடைய முன்னோட்டம் என்னன்னா தனக்கு பிடித்தவரை வேலை செய்யக்கூடிய நபர்களை வந்து வச்சுட்டு மற்ற நபர்களை வெளியில் அனுப்பிட்டு உள்ளாட்சித் தேர்தலில் 100% வெற்றி பெற போறோம் அதற்கான தலையெடுப்புதான்னு சொல்லி சொல்றாரு. இல்லைங்க, வேலை செய்யறவங்க வயது மூத்தவர்கள் சரியான அனுபவப்படி கொடுக்க வேண்டிய பதவியெல்லாம் கொடுக்காம அவர் மகன் உதயநிதி அவருடைய மகனுக்கு வாரிசுகள் கொடுக்கறதுக்கு தான் தருவதையாகும். இந்த மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டார். குடும்ப அரசியல் தான் சென்னையிலேயும் அவருடைய மகன் உதயநிதி வந்து மேயராக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படி நடந்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா குடும்ப சொத்து தான் இந்த அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரஜினிகாந்த் ஆளுமை திறனுக்கு தான் நாங்கள் பேசும்போது பதில் சொன்னோம். எம்ஜிஆர் அம்மா கண்டு கொடுத்த ஆட்சியை 3.5 வருஷம் கட்சி காக்கிறது ஒரு பெரிய ஆளுமை. அது இப்போ முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட உதாரணம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் துரைமுருகன் சொல்கிற ஸ்டாலின் கருணாநிதி ஆளுமைப்படி நடக்கிறார். நீங்களே அதுக்கு நல்ல படம் எடுக்கும்போது 100 நாள் 150 நாள் ஓடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறாங்க. அது மக்கள் தான் தீர்ப்பு. தமிழக அரசுடைய வேலை முடிஞ்சிருச்சுங்க. அருமையாக தீர்மானம் போட்டு கவர்னர் அனுப்பிட்டோம். விடுதலை செய்யுங்க செய்யுங்கன்னு தமிழ்நாடு அரசு சொல்லி பல வருஷம் இப்போ இதில் அண்ணா ஆளுநர் நம்முடைய சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அம்மா காலத்தை இனி செய்ய வேண்டிய கவர்னர் மத்திய அரசாங்கம் சார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா எடுக்கிற பொழுது சார் யாரேனும் கருத்துக்கள் தவறாக பதிவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இப்போவுமே இருக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க. அதனுடைய அச்சம் எதுவும் பண்ணாங்களா சார்? தனியான தவறான கருத்து யாரும் சொல்லலையே. சொன்னாதானே எடுப்பாங்க. சீமான் போன்றவர்கள் பேசுறாங்க சார். ஆளுநர் சார் தனிப்பட்ட அவங்கெல்லாம் தனியாக இருக்காங்க சார். அது என்னன்னு நீங்களே இல்லை எதுவும் முடிவு பண்ணாதீங்க. அதை பேசியிருக்காங்க. அதுக்கு தினகரன் அணி சசிகலா இவங்களெல்லாம் சேர்க்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது. அவங்கள எதிர்த்து நீக்கிட்டு தான் இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களை சேர்க்கங்கிற பேச்சு ஒரு பொய்யான வகையில் அதெல்லாம் பொய் நம்பாதீர்கள். வசந்தியை நம்பாதீர்கள். இந்தியாவில் அதுக்கு உதாரணம் சைனா வந்தார்லையா தலைவர் சீனாவுடைய அதிபர். அதனால தான் இங்கே சைனா தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தாங்க. சிறப்பான சட்டம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதுதான் இங்கே நடந்திருக்கு சார். முதல் வந்து சைக்கிள் பண்ணி வச்சிருக்கீங்க சார். இப்போ வந்து தொடர்ந்து சோதி நடைபெறும் வச்சிருக்கீங்க சார். அடுத்து எந்த விதமான உயிரிழந்தது சார்? பொறுத்து இருந்து பொருளாட்சி தேர்தல் வெண்திரையில் காணுங்கள். வெண்திரையில் அதே மாதிரி கோவையில்
அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாங்க, பேனர் வைக்கக்கூடாது, தவறான விளம்பரம் பண்ணக்கூடாது, கோர்ட்டுடைய மதிப்பை தீர்ப்பு நிறைவேற்றும் சொல்லிட்டாங்க. யாராவது எங்க தப்பு நடந்தா காவல்துறை தன்னுடைய கடமை செய்யும். அது இல்லைன்னு வந்துருச்சு, அதெல்லாம் பொய்யான அமைச்சரவை மாற்றம் இல்லை என்ற பொழுது கூட கூடுதலான இரண்டு அமைச்சர்கள் சேர்க்க போறாங்க என்ற தகவல் வந்து கடந்த இரண்டு வாரங்களா வருது சார். இதெல்லாம் கேட்க வேண்டிய முதலமைச்சர், நாங்க மூணு பேரும் அப்புறம் அடிக்கிறோம். மூத்த அமைச்சர்கள் அடிப்படையில் உங்க மூத்த அமைச்சர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர் டிஸ்கினரி பவர் அது. வனத்துறை அதாவது எந்த செய்தியா இருந்தாலும் சரியான பக்கத்தோடு சொல்லுங்க, யாரா இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். இல்ல அது புகார் இருந்துச்சுன்னா வனத்துறைனா அங்கங்க டிஎஃப்ஓ இருக்காங்க, ரேஞ்சர் இருக்காங்க, காத்தவங்க புகார் சொல்லுங்க. கல்பிரி குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடைக்கிறது. அதாவது அதிகமா எங்க நல்ல கரும்பு வாழை இருக்கோ அங்க அது வந்துருது, அதை தடுக்கிறதுக்கு அகழி வெட்டி அவைகள்லாம் வராத அளவுக்கு பண்ணிக்கிட்டோம். ஒரு சில நேரம் தவறு நடக்கிறது வந்தோம்னா அதுக்கு அவங்களுக்குள்ள 4 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இருந்தால 4 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மேலே என்னென்ன உண்டோ அதை பார்த்துக்கிறோம். இது எல்லா காலத்திலும் இருக்கிறது. யானை திங்கம் புலி கரடியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இருந்து கட்டுப்படுத்துறோம். தாலி என்ன கேட்குறீங்க? தாலி அவன் நான் தான் பேசினேன். அழகி சட்டப்படி வாரித்தப்படி அழகிரி தானே வரணும். அதை ஓவர்லுக் பண்ணி தான் வந்திருக்காரு. குடும்ப அரசியல் அந்த காலத்தில் ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அவன் பெரிய அண்ணனாக இருந்தா அவனை காலி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ ஓர தள்ளிட்டு வந்திருக்காங்க. அதான் சொன்ன ரகசியமே இல்லையே. ஏங்க என்னங்க கேள்வி? என்ன மத என்ன அதுக்கு என்ன உதாரணம்னு தெரியல. எது எதுக்கு இது எதுக்கு முட்டி முடிச்சு போடுறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் பதிவுலாம் கேள்வியா தம்பி? பாஜக தம்பி எல்லா விஷயம் தெரியாம பேச முடியாது. நாங்க மாஸ்டர் ஆள் சக்தி எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு யார் சொன்னாலும் சொல்லணும். சினிமா சரியா ஓடலன்னா அதுக்கு மேல போதுமா திரும்பிடுறீங்க.